வணக்கம் டாக்டர், நண்பர் எல்லாருக்கும் முகமது சாம்பான். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நேற்றைக்கு வாட்ஸ்அப் ஐஃபோன் டாக்டர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தேன், அதை ரீசெட் பண்ணுற மெத்தடை சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து சம்மந்தமான கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டியதாக ரீசெட் பண்ணுற எண்ணத்துக்குண்டா, அதாவது ஃபோனுகளுக்கு வந்து ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கு வந்து மேக்ஸ் அவருடைய லைஃப் லாங் இது ஒன்று டைமிங் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான் கொடுத்துருக்கிறான். சரியா, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ 5 வருஷத்துக்கு தான் அது இது வந்து கொடுத்துருப்பான். ஸோ 5 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி நல்லா வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்டா, புதுசு அப்டேட்டுகள் வர வர, புதிய ஃபோன் புதிய அப்டேட்டுகள் வர வர, நீங்கள் பாவிக்கிற ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். மற்ற வந்து கொஞ்சம் இதாகிற மாதிரி, பேட்டரி கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரியோ, இல்லாட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வேலை செய்யாத மாதிரி இல்லை ஹங் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் உங்களுக்கு. சரியா, ஸோ இது வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு எப்படி செய்கிறது, அதாவது பேட்டரியை விட பவரை கொஞ்சம் கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களோட ஃபோனை வந்து மாதத்துக்கு 2 தனம் ரீசெட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் 1 தனம் சரி ரீசெட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோனை மெனுவலாக நீங்கள் ரீசெட் பண்ணுங்கள். அதாவது செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்னா, செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்து இதில் வந்து ஜென்ரல் வாங்க. ஜெனரல் வந்து அதில் லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ரீசெட்னு சொல்லி ஆப்ஷன், இந்த ரீசெட்னு தான் நீங்கள் கிளிக் பண்ணி, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு உள்ளது ரீசெட் ஓல் செட்டிங்ஸ். இந்த ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணோடனே ரீசெட் ஓல் செட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் கொடுத்தோடனே ஃபோன் வந்து ஆஃப் ஆகி ஒன் ஆகி ரீசெட் ஆயிடும். ஸோ இந்த ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க ரின்னிங் டோன், மெசேஜ் டோன், வாட்ஸ்அப் டோன், மற்ற வந்தது வால்பேப்பர், இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால், அந்த மாதிரி இதுகள், மற்ற வந்து குக்கீஸ் ஃபைல், டெம்பரவரி ஃபைல், தேவையில்லாத எம்பிஎல் நிறைஞ்சிருந்த டெம்பரவரி ஃபைல், வீடியோக்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லா நேற்றும் போட்டேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மூவி டவுன்லோட் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே இதில் போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பாரில் வந்து எம்எஸ்எம் சம்ரான்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஐஃபோன் டாக்டர்னு சொல்லி டைப் பண்ணாலும் சரி, எம்எஸ்எம் சம்ரான்னு நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிரெக்டாகவே வந்து இந்த பேஜ் வந்து எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து 100க்கு மேலே வீடியோஸ் போட்டுக்கிறேன், எல்லாமே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன செய்கிறது, இது செக் பண்ணுறது எப்படி, ரின்னிங் டோன் போடுறது எப்படி, வாட்ஸ்அப் ஆடியோஸ் MP3 டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதாவது பே கார்டு இல்லாமல் என்னென்று இதாக்குறது, சரியா, ஐடியூன் கிரியேட் பண்ணுறது, மற்ற வந்தது இந்தக்கு டவுன்லோட் ஐடியூன் ஐடி கிரியேட் பண்ணுறது, 1க்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் இது வீடியோ, மற்ற கேரேஜ் பேண்டில் வந்து எப்படி ரின்னிங் டோன் செய்கிறது. ஸோ அப்படி நிறைய இது போட்டிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், பார்த்தோன்னு உங்களுக்கே தெரியும். இதுலேயே நான் லிங்க்கும் கொடுத்துக்கிறேன் என்னமாயின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து செய்யணும்னு என்னென்னா போட்டிருக்கேன். ஸோ வீடியோக்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லா நேற்றும் போட்டேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மூவி டவுன்லோட் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே இதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பாரில் வந்து எம்எஸ்எம் சம்ரான்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஐஃபோன் டாக்டர்னு சொல்லி டைப் பண்ணாலும் சரி, எம்எஸ்எம் சம்ரான்னு நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிரெக்டாகவே வந்து இந்த பேஜ் வந்து எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து 100க்கு மேலே வீடியோஸ் போட்டுக்கிறேன், எல்லாமே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன செய்கிறது, இது செக் பண்ணுறது எப்படி, ரின்னிங் டோன் போடுறது எப்படி, வாட்ஸ்அப் ஆடியோஸ் MP3 டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதாவது பே கார்டு இல்லாமல் என்னென்று இதாக்குறது, சரியா, ஐடியூன் கிரியேட் பண்ணுறது, மற்ற வந்தது இந்தக்கு டவுன்லோட் ஐடியூன் ஐடி கிரியேட் பண்ணுறது, 1க்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் இது வீடியோ, மற்ற கேரேஜ் பேண்டில் வந்து எப்படி ரின்னிங் டோன் செய்கிறது. ஸோ அப்படி நிறைய இது போட்டிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், பார்த்தோன்னு உங்களுக்கே தெரியும். இதுலேயே நான் லிங்க்கும் கொடுத்துக்கிறேன் என்னமாயின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து செய்யணும்னு என்னென்னா, இதில் வந்து இந்த ஐஃபோன் டாக்டர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறையா வீடியோஸ் இருக்குது. நிறையா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்து எதாவது டவுட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் யூடியூப் மூலமாக என்னை கமெண்ட்ஸ் பண்ணிடலாம், அதிலே வந்து சஜஸ்ட் பண்ணிடலாம். இல்லை பிடிச்சிருந்தா தம்பஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்க இல்லையா, வீடியோ சரியில்லையா, அன்லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியும் எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் பிடிக்கலைன்னு சொல்லி. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.